ஃபுல்லாகவே டஸ்ட்டு. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தூசி கை வச்சு எடுத்தாலே அவ்வளோ டஸ்ட்டு வருது, ஃபுல்லாக ஆயிலெலாம் வளைஞ்சி அந்த சைடில் ஃபுல்லாக அவ்வளோ டஸ்ட்டு வந்து படிஞ்சிருக்கு. இன்னொன்று இந்த சைடில் வந்து ஃபுல்லாக லைட்டே கிடையாது, க்ளீனே பண்ணாமல் வச்சுருக்காங்க. லைட் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு லைட்டுமே சுத்தமாக ஒர்க்கே ஆகலை. நானும் கிட்ட போயிட்டேன் எங்கே லைட் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டால் பீஸ் ஆச்சு போயிருக்காங்கன்னு அவங்க அவ்வளோ அசல்ட்டாக பதில் சொல்கிறாங்க. இன்டோர் வந்து இந்த வாட்டி நான் வந்து ஸ்லீப்பர் வந்து புக் பண்ணல, டேரெக்டாக சீட்டரே நாங்கள் எடுத்துக்கிட்டோம், ஸ்லீப்பர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ டஸ்ட் இருந்து திரும்ப வந்து நான் அந்த அவஸ்தையை அனுபவிக்க விரும்பலை. இந்த சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 18 ருபீஸ், அதாவது ரெண்டு பேருக்கு வந்து 18 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 6 ஹவர்ஸ் பிளான் வந்து நான் புக் பண்ணிட்டேன், 8 ஹவர்ஸ் 80 கிலோமீட்டர்ஸ்க்கு. ஸோ நான் இங்கேருந்து ஓலா புக் பண்ணி டேரெக்டாக வந்து எங்களுடைய ஊருக்கிட்ட நான் வந்து ரீச் ஆகிட்டோம். அட்லீஸ்ட் உட்கார வச்சு மொட்டடிக்கிறதுல ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டோம். அவன் வந்து மூஞ்ச பார்க்குற வேலை பார்க்குற எல்லாரையும் பார்த்து முழியோ முழியும் முழிக்கிறான். ஆனால் அவனை நாங்கள் சமாளித்து அடிக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவர் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வீடு நம்ம சென்னையிலேருந்து சேலமுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணியிருந்தோம். அவரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், யாராச்சும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இங்கே நாங்கள் புக் பண்ணி இந்த ஹோட்டல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணா ஹோட்டல். ஸோ இதோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 18 ருபீஸ், அதாவது ரெண்டு பேருக்கு வந்து 18 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாமே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் மொத்தம் 4 பேர் போயிருந்தோம், எங்களுக்கு மொத்தம் வந்து 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. மொத்தமாக சேர்த்து 1300 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. என்ட்ரன்ஸ் வந்து உள்ள இருக்க கேம்பெயின்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வழியா அமௌண்ட் எல்லாம் பே பண்ணிட்டு டேரெக்டாக ரூம் கீ வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். ரூம் வந்து ரொம்ப காம்பாக்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரூம் வந்து ரொம்ப கிளீனாக இருந்தது, எந்த ஸ்மெல்மே இல்லை. பாத்ரூம்ல வந்து எல்லாமே நல்லா இருந்தது, டிவி கொடுத்துருந்தாங்க, டிவி ரிமோட் எல்லாமே நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ நாங்கள் டைம் இல்லை எங்களுக்கு பார்க்கறதுக்கெல்லாம். ஸோ அதனால் நாங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஒரு ஓலா வந்து ஆல்ரெடி புக் பண்ணி வச்சிருந்தோம். இங்கேருந்து ரெண்டலுக்கு வந்து பர் கிலோமீட்டருக்கு வந்து 12 ருபீஸ், இங்கேருந்து நம்ம போகும்போது நான் வந்து 30 கிலோமீட்டர்ஸ் ரெண்டல் புக் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கேருந்து போயிட்டு ரிட்டர்ன் எங்களால் அங்கே வந்து புக் பண்ண முடியாது. 6 ஹவர்ஸ் பிளான், சாரி 8 ஹவர்ஸ் பிளான் வந்து நான் புக் பண்ணிட்டேன், 8 ஹவர்ஸ் 80 கிலோமீட்டர்ஸ்க்கு. ஸோ நான் இங்கேருந்து ஓலா புக் பண்ணி டேரெக்டாக வந்து எங்களுடைய ஊருக்கிட்ட நம்ம ரீச் ஆகிட்டோம். அட்லீஸ்ட் இது வந்து ஓமலூர், அதாவது எங்களுக்கு சேலம்லேருந்து அட்மோ ஆல்மோஸ்ட் ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும். நான் 50 கிலோமீட்டர் போதும், பட் நான் வந்து ஏதோ எக்ஸ்ட்ரா எங்காச்சு நம்ம சுத்திட போறோம் அப்படின்றதுக்காக வந்து சேஃப்டிக்காக 80 கிலோமீட்டர் இருக்கும் நான் புக் பண்ணி வச்சிருந்தேன். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு. நாங்கள் ஒரு வழியாக கோவில் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மலைக்கு மேலே, அதாவது ஒரு 30 to 50 ஸ்டெப்ஸ் இருக்கும், அவ்வளோதான் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒரு சின்ன மலை, சின்ன மலைக்கு மேலே தான் வந்து எங்கள்கிட்ட கோயில் வந்து அந்த இருந்தது. அந்த கோயில்கிட்ட போய் நாங்கள் பார்க்கிங்களா பண்ணி முடிச்சுட்டு பாப்பாவோட மொட்டை போகிறதுக்காக டோக்கன்லாம் உள்ளே போயிட்டு வாங்கிட்டோம். வாங்கிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு கீழே வந்து கீழே போய் தான் மொட்டை அடிக்கணும். கீழே கூட்டின்னு வந்து அவனை உட்கார வச்சு மொட்டடிக்கிறதுல ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டோம். அவன் வந்து மூஞ்ச பார்க்குற வேலை பார்க்குற எல்லாரையும் பார்த்து முழியோ முழியும் முழிக்கிறான். ஆனால் அவனை நாங்கள் சமாளித்து அடிக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவர் ஆயிடுச்சு எங்களுக்கு அங்கவே. அவனை பிடிச்சி அடிக்க எனக்கே பயமாக இருந்தது, எங்கே மேலே கோடை கீட போட்டுறப்படாங்களோ. அதுக்கப்புறம் கொக்கோமெலன் சாங் வச்சுட்டு கீழே வச்சு கீழேயே பார்த்துருந்தா அது வரைக்குள்ள அவனுக்கு எப்படி அடித்து முடிச்சிட்டோம். அப்போ கூட ஃப்ரண்ட்ல மட்டும் தான் அடிச்சுக்கிட்டான், மேலே பின்னாடி வந்து அடிக்க விடலை யாரையுமே அவன். அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களே கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டு அவனை வந்து பிடிக்க சொன்னோம். அவங்க வந்து பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து ஒழுங்காக மொட்டை அடிச்சுக்கிட்டான். அவனை மொட்டை அடித்து முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அவனை குளிக்க வச்சு மேலே வந்து கூட்டின்னு வந்துட்டோம். மொட்டை அடிச்சுட்டு அவன் ட்ரெஸ்லாம் மாற்றி நாங்கள் மேலே கூட்டின்னு வந்துட்டோம். மேலே கூட்டின்னு வந்துட்ட பேருக்கு சமையலாம் பார்த்து முடிச்சு நாங்கள் வெளியே வந்துட்டோம். அவன் ரொம்ப நேரம் கழிச்சா நார்மல் மோடுக்கு வந்தால் நார்மல் மோடு வந்து கொண்டாங்க சரி விளையாட ஸ்டார்ட் பண்ணோம். அப்பாடி அப்பாடி கீழே விழுந்துருவீங்க பொறுமையா. அதுக்கப்புறம் எங்ககிட்ட இந்த வாழைப்பழத்தை அங்கே இருந்த மங்கிஸ் கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே அவன் கையால் கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே அங்கே இருக்கவங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரிட்டன் நாங்கள் ரூம் வந்துட்டு ரூமை செக் அவுட் பண்ணிட்டு அங்கேருந்து பஸ் இந்த 2:30 மணிக்கு இருந்தது. ஸோ நாங்கள் வந்து இந்த புக்லாம் பண்ணலாம், ஏன்னா எல்லா சீட்டுமே காலியாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் டேரெக்டாக போய் நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டு இந்த வாட்டி நாங்கள் வந்து ஸ்லீப்பர் வந்து புக் பண்ணல, டேரெக்டாக சீட்டரே நாங்கள் எடுத்துக்கிட்டோம், ஸ்லீப்பர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ டஸ்ட் இருந்து திரும்ப வந்து நான் அந்த அவஸ்தையை அனுபவிக்க விரும்பலை. இந்த டைம் வந்து இவன் வந்து ஆட்டோலாம் போடல, சார் செம்ம டயர்டாக இருந்தார், அதனால் வந்து வந்து படுத்துட்டாரு. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வந்து பஸ்லேயே தூங்கிட்டான். அதனால் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நானும் தூங்கும்போது நானுமே ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன். ஸோ அதர்வைஸ் அவங்ககிட்ட வந்து எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நல்லா தூங்கிட்டு வந்த குழந்தை வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்தாரு. எழுந்தவனும் அவன் திரும்ப அவனோட அட்ராசிட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டான் பஸ்குள்ள. சீட்ல இருந்து கீழே இறங்கிட்டு நான் தனியா விடுங்க, நான் தனியா தான் நடப்பேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு நடக்க ஆரம்பிச்சுட்டான். விட்டுருன்னு கீழே விழுந்துருவேன்னு சொன்னோட கேட்க மாட்டான், அவன் பாட்டு தனியாக நடக்க ஆரம்பிச்சுட்டான். அவனை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமானது. இது எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் சென்னை டு சேலம் போகும்போது என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றத எங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி எங்கேயாச்சும் போகும்போது கவர்மெண்ட் பஸ்ல இந்த மாதிரி
இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த பிளாகை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். போதும் கவின்.